friends, so na video la paper cutting paathinga blouse eppadi cut pandradunu adhu ipo naama eppadi blouse la apply pandradunu solli tharen blouse eduthukenga oru bit or bit thuni eduthu andha thuniya vandha indha rendu orangal irukku paathukenga indha oramu renda onna idu madichi லாஸ்ட் வீடியோவில் இந்த பேப்பர் கட்டிங் போட்டோம்ல பேக் சைடு ஃப்ரண்ட்டு கை இந்த பட்டியெல்லாம் போட்டோம்ல அதை வந்து எப்படி இதில் இந்த துணியில் எப்படியா வைக்கலாம்னு சொல்லித்தரேன். இது இந்த கீழே இந்த துணி ஃபோல்டு நம்ம பக்கம் இருக்கணும். இந்த கீழே இது ஓப்பன், இது ஓப்பனாக இருக்கும், இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கும். அப்படி இங்கே ஃபிட் பண்ணணும். கீழே எதிலிருந்து இந்த பேப்பரோட ஃபோல்டு வந்து இந்த ஃபோல்டோட ஒட்டி இருக்கணும். இது இப்படி போயிடக்கூடாது, அப்படியும் போயிடக்கூடாது. இந்த துணியோட எண்டில் வைக்கணும். இப்படி வச்சுட்டீங்களா, வச்சுட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இதாவது வெயிட் வச்சுலாம் வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இதை ட்ரா பண்ணுறது தான், இந்த பேப்பரை அப்படியே இந்த துணியில் ட்ரா பண்ணுறோம். இது ட்ரா பண்ணி இந்த அர்த்தத்தெல்லாம் மாறுத்து இதை பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்த இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த அர்க்காத்திங்க கட்டிங் போட்டு விட்டோம் இல்லையா, அதில் வந்து இங்கே துணியில் இந்த மார்க் இப்படி போட்டு விட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே அர்க்காத் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேயும் ஒரு மார்க் இப்படி போட்டுக்கோங்க. அதே போல் துணி எடுக்காமல் இப்படி வச்சுக்கலாம் பாருங்க. துணி எடுக்காமல் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு ஒரு ப்ளவுஸில் இது நல்லா வந்து போட்டேன். இது இப்படியே வந்து இப்படி தான் போடணும் பார்த்துக்கோங்க. இதில் பேக் சைடு இந்த சைடு ஃப்ரண்ட் வரும், கீழே வந்து கை வரும். இதை போடணும். இப்போ நான் எப்படி எடுத்துட்டு கட் பண்ணி சமைக்கிறேன். இது வரைஞ்சாச்சு, பேக் சைடு வரைஞ்சாச்சு. இதை கட் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் குறிச்சிருக்கிறோம்லே அந்த அர்க்காத் இங்கே அர்க்காத் போட்டுக்காங்க தைக்கிற இடம். அதேமாதிரி மடக்கிற இடம் இங்கேயும் அர்க்காத் போட்டுக்கோங்க. இப்போ இப்படி வச்சு இந்த பேக் சைடு இப்படி கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, இந்த போர்ஷன் இது எடுத்து இப்படி நம்ம ஃப்ரண்ட் பக்கம் நம்ம பக்கம் வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். பேக் வைக்கும் போது ஃபோல்டு இருக்கிற மாதிரி வச்சோம், ஃப்ரண்ட் வைக்கும் போது ஓப்பன் இருக்கிற நம்ம பக்கம் ஓப்பன் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். துணியை வச்சுட்டு அந்த துணியில் இப்படி இந்த பேப்பரை ஃப்ரண்ட் பேப்பரை இப்படி கட் ஃபிட் பண்ணிக்கிறோம். இப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த அர்க்காத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு போர்டு இப்படி போட்டுக்கோங்க. இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்னா அந்த மார்க்கை இதை குறிச்சிக்கோங்க இப்படி. அது மாதிரி இங்கே மார்க் பண்ணது இதை குறிச்சிக்கோங்க, இந்த மார்க்கை இப்படி குறிச்சிக்கோங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? இதை போட்டு அப்படியே பணம் வரைஞ்சிட்டு இந்த மார்க்லாம் நாங்கள் பேப்பர் கட்டிங்களை குறிச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த அளவை இதை குறிச்சிக்கோங்க. அந்த டாட்டு பிடிக்கிறது இங்கேயும் இதுவும் ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, மூணு டாட்டு.
இப்போ நீங்க இந்த டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு அதை வரைஞ்சிக்கலாம். இதே வரைஞ்சிடுங்க, அப்போதான் நம்ம தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இது ஒரு 3 இன்ச் வைக்கலாம் இந்த டிஸ்டன்ஸ். இது 4 இன்ச் வரும் இங்கிருந்து. சரி, இப்போ கட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நெக்கு தான் கட் பண்ணணும். இந்த மார்க் பண்ணி விட்டவங்களையும் அந்த தைக்கிறனா அந்த இடத்த வந்து அர்க்கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடம்லாம் எங்கெங்கே நாங்கள் தைக்கணுமோ அந்த இடம்லாம் இப்படி அர்க்கட் சின்னதாக. இதை இந்த அடியில் இருக்கிற துணி எடுத்து இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இந்த அளவுலாம் இதில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவை இதில் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ஃப்ரண்ட்டு, ரெண்டும் இப்படி எடுக்கணும். சரி, இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணி வச்சுப்போம். கை பார்க்கலாம். இந்த கீழே லெவல் பண்ணிக்கோங்க, கீழே கிராஸாக இருக்கு. வச்சுட்டு அப்படியே இந்த பேப்பர் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த சென்டர்ல கட் பண்ணி விட்டுருக்க அர்க்கட் கூட அந்த இடத்துல இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அது கூட இந்த இது இருந்தது. இந்த துணி மடைச்சு தைக்கணும், கை மடைச்சு தைக்கணும்ல அந்த இடத்தையும் மார்க் பண்ணிடுவோம். அதையும் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு இது 1 இன்ச், இந்த 1 இன்ச் இங்கேயும் வச்சுக்கலாம். கூட போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வரைஞ்சி இது சென்ட்ரு. இப்போ நீங்கள் இதை கட் பண்ணக்கூடாது, இதை மட்டும் கட் பண்ணணும். ஸ்டார்டிங்னால பேப்பரில் வச்சு சொல்லித்தரேன். இப்போ போக போக அப்படி துணியிலே அளவு போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுக்காக பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே துணியெலாம் ஃபிட் பண்ணி எப்படி கட் பண்ணுறோன்னு சொல்லி கொடுக்குறேன். நான் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து டைரெக்டாக துணியிலே எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ பேசிக்காக இப்படி செய்ய சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த இடம் அக்கட் போட்டுக்கோங்க, தைக்கிற இடம். அது மாதிரி இது சென்ட்ரு, இந்த கைக்கு இது வந்து சென்ட்ரு. இந்த இடத்த ஒரு அர்க்கட் அப்படியே வந்து பட்டி எடுத்துடலாம். இந்த துணி இந்த சைடில் கட் பண்ண துணி, பேக் சைட் கட் பண்ணோம்னா அந்த சைடில் இந்த துணி இருக்கும். பட்டி, இந்த பட்டி வந்து இது வந்து ஃப்ரண்ட், இந்த நெக் சைடில் ஜாயின் பண்ணுறது, இது சைடில் வரும். அதனால் இந்த இடத்துல நெக் சைட் ஜாயின் பண்ணுறதுல இந்த அர்க்கட் போட்டுக்கிறோம். இந்த பட்டி இப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கணும்.
உங்களுக்கு அளவு போடும்போது ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீட்டில் என்ன அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு பட்டி எங்களுக்கு ப்ளவுஸ்க்கு தேவையான மெயினான பாயிண்ட் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சைட் பீஸ்க்கெல்லாம் அப்போ நம்ம தைக்கும் போது அதை அப்போ பார்த்து கட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் ப்ளவுஸு இதை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். உங்களோட டவுட்டை அப்பப்போ கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி விடுறேன்.